கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இயேசு கிறிஸ்து நமக்காக வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் வேதத்தின் வரலாறுல கடைசி பகுதியாக அந்தி கிறிஸ்துவின் காலமாய், இந்த மனித ஆட்சியின் காலத்தினுடைய முடிவு காலமாய், அந்தி கிறிஸ்துவின் காலமாய் காணப்படுகிற அந்த காலத்தை குறித்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்தி கிறிஸ்து காலத்தில் அங்கே அந்த 7 எக்காலங்கள் ஊதப்பட்ட அந்த நாட்களிலே, அந்த 7 வருட காலங்களிலே நடக்கிற அந்த 7 எக்காலத்தை குறித்து நாம் வாசிக்கிற பகுதிகளுக்கு பின்பாக நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12, 13, 14 அதிகாரங்களிலே அந்த 7 வருடங்களிலே நடக்கிற காரியங்களை தேவனுடைய சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்திலும், அந்தி கிறிஸ்துவினுடைய 7 வருட காலத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்திலும் நாம் வாசித்தோம். இன்றைக்கு போன வாரத்தில் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்திலிருந்து அந்த 7 வருட காலங்களில் பின்பகுதிகளிலே நடக்கக்கூடிய காரியங்களாக கருதக்கூடியதாய் காணப்படுகிற அந்த நிகழ்ச்சிகளை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்திலே நாம் பார்த்து வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் 3 பகுதிகளாக நாம் பார்க்கலாம். 1, சியோன் மலையிலே தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக அந்த 4 ஜீவன்களுக்கும் 24 மூப்பர்களுக்கும் முன்பாக நிற்கிற 144,000 பேர், அவர்களோடு ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவும் அங்கே நிற்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நிற்கிற அந்த 144,000 பேரை குறித்து போன வாரத்தில் நாம் விரிவாய் பார்த்தோம். அவர்கள் பூமியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் என்றும், அவர்கள் கற்புள்ளவர்கள், கன்னிகைகள் என்றும், அவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர் பின்னால் போகிறவர்கள் என்றும், அவர்கள் வாயிலே கபடமில்லை, அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசற்றவர்களாயிருக்கிறார்கள் என்று நாம் கற்றுக்கொண்டோம். அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருக்கு பின்னாலே நடப்பதில்லை, அவர் எங்கே போனாலும் அவர் பின்னாலே நடப்பதில்லை. அப்படிப்பட்ட உன்னத தன்மையை அவர்கள் பெற்றுக்கொண்டபடியினால அவர்களுடைய நெற்றியிலே பிதாவினுடைய நாமம் எழுதப்பட்டிருந்தது. எப்படி இயேசு கிறிஸ்து நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக அவர் பிதாவினுடைய எல்லா குணங்களையும் பெற்றவராக இயேசு கிறிஸ்து இருந்தது போல, இவர்களும் பிதாவினுடைய பூரண நற்குணமுடையவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். எனவே இவருடைய நெற்றியிலே பிதாவினுடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே கற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட அந்த 144,000 பேர் அவர்கள் பாடுகிற ஒரு பாடல், அது வேறு யாராலும் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாடல். ஏனென்றால் அது அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள ஒரு பாடல். அந்த பரிசுத்தமுள்ள ஒரு பாடல், அப்படிப்பட்ட பரிசுத்தம் அடைந்தவர்கள் மாத்திரமே அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் அவர் பின்னால் போகிறவர்கள், விபச்சாரம் இல்லாதவர்கள் இந்த பூமியிலே ஹலல்லூயா இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில அவரையே ஹலல்லூயா அவரையே அவருக்கே ஒரு இந்த கற்புள்ள கன்னிகைகளாக நியமிக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட அருமையான அந்த 144,000 பேர் ஹலல்லூயா அங்கே இயேசு கிறிஸ்துவோடு நிற்கிறதை நாம் கற்றுக்கொண்டோம். அந்த 144,000 பேர், இது ஒரு பகுதி. அந்த 14வது வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் சியோன் மலையில் நிற்கிற 144,000 பேரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதற்கு பின்பாக 2வது பகுதியாக 3 தூதர்களுடைய அறிவிப்பை குறித்து நாம் போன வாரத்தில் கற்றுக்கொள்ளும்படிக்கு ஆரம்பித்தோம். 14வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். 6வது வசனத்தில், பின்பு வேறு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியின்
வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். இந்த மூன்று தூதர்களில் ஒரு தூதன் அவர் நின்று கொண்டு அவர் மிகுந்த வானத்தில் பறந்து மிகுந்த சத்தமிட்டு அவர் சொன்ன ஒரு நித்திய சுவிசேஷத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். அவன் இந்த 7 ஆண்டு காலங்களிலே ஒரு நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாக அவன் காணப்படுகிறதை பார்க்கிறோம். பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நித்திய சுவிசேஷம், எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் எல்லா ஜனத்திற்கும் எல்லா பாஷைக்காரருக்கும் கோத்திரத்தாருக்கும் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் நாம் வேதத்தில் வாசிக்கிற மற்ற சுவிசேஷத்தை போல அல்ல. நாம் ஏற்கனவே சொல்லுகிற சுவிசேஷம் ஒன்று, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நமக்காக உயிரோடு எழுந்தார் என்பது அந்த சுவிசேஷம். அது நமக்கு இன்றைக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிற ஒரு சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் குறித்தல்ல, இது நித்திய சுவிசேஷம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் முதல் ஒரு சில வசனங்களிலே நமக்கு அறிவிக்கப்படுகிற ஒரு சுவிசேஷத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முதல் ஒரு சில வசனங்களிலே நாம் வாசிப்போம். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் அப்போஸ்தலர் இவ்வாறாக எழுதுகிறார், அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவர் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 3வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, நான் அடைந்ததும் உங்களுக்குள் பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3வது நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார் என்று சொல்லி இது ஒரு சுவிசேஷம். இது இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நாம் ரட்சிக்கப்படும்படிக்காக மரித்தார். 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்படும். இது ரட்சிப்பு இந்த பூமியில இந்த கிருபை நாட்களிலே சொல்லப்படுகிற ஒரு சுவிசேஷம். அது இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு வந்த ஒரு சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்ததை நற்செய்தியாக தேவதூதர்கள் ஒரு நாள் அறிவித்தார்கள். அவர்கள் அங்கே வானத்தில் தோன்றி ஒரு கூட்ட மக்களாய் நின்று அவர்கள் அந்த சுவிசேஷத்தை அன்றைக்கு அறிவித்தார்கள். அதை காவல்க்கு மந்தையை காவல் காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் கேட்டார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அது தேவதூதர்கள் அறிவித்த ஒரு சுவிசேஷம், அன்றைக்கு அறிவிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து பிறந்த நாளில் அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம். இயேசு என்று சொல்லி சொன்னால் அவர் உலகத்தின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார், அதனால் அவருக்கு இயேசு என்று சொல்லி பெயரிடுவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு சுவிசேஷம். ஆனால் இந்த சுவிசேஷம் அந்த சுவிசேஷத்தை போல அல்ல. இந்த 7வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம் பாருங்கள், மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். 14வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். இந்த சுவிசேஷம் என்னவென்றால், தேவன் இந்த பூமியில் இருக்கிற அவருக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லாரை குறித்தும் நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாள் வந்தது. நாம் வேதத்தில் நாம் வாசித்த பொழுது 5வது முத்திரையை இயேசு அந்த ஆட்டுக்குட்டியானவர் அந்த புஸ்தகத்தில் 5வது முத்திரையை உடைக்கும் பொழுது பலிபடுத்துக்கு கீழே இருந்து நியாயம் கேட்ட அந்த இரத்த சாட்சியாய் மறித்த ஆத்துமாக்கள் அந்த ஆத்துமாக்கள் தேவனை நோக்கி இயேசுவை நோக்கி பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள், இன்னும் எவ்வளவு நாளுக்கு எங்களுடைய இரத்தத்தை குறித்து
நீர் பதிவு செய்யாமல் இருப்பீர் என்று சொல்லி கேட்கிறார். அப்படி கேட்ட கேள்விக்கு அப்படி கேட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட மக்கள் ஆதி முதற்கொண்டு ஆபேல் முதற்கொண்டு இன்னால் வரைக்கும் ஹல்லேலூயா தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகள் நியாயம் கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சுவிசேஷம். ஹல்லேலூயா என்ன சுவிசேஷம் அங்கே பார்க்கிறோம் பாருங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. கடைசி நாட்களுக்குள்ளாக வந்துவிட்டோம். அந்த 7 வருட ஆட்சியிலே கடைசி பகுதிகளுக்குள்ளாக வந்திருக்கிற இந்த நேரத்திலே அங்கே சொல்லப்படுகிறது இந்த நாள் வந்தது. இன்னும் கொஞ்ச நேரம்தான், ஹல்லேலூயா, கொஞ்ச காலம்தான். அந்த நித்திய சுவிசேஷம் என்று சொல்லி சொல்லப்படுகிற சுவிசேஷம் ஏன் அது நித்தியம் என்று சொல்லி சொன்னால், ஆதியிலேயே சொல்லப்பட்டது. என்றைக்கு பிசாசானவன் அந்த பாம்பு ஆதாமை ஏவாலையும் வஞ்சித்து பாவத்தில் விழ பண்ணினானோ அந்த நாளிலே அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அந்த பிசாசின் தலையை நசுக்குவார் என்று சொல்லி சொல்லப்பட்டதே அந்த சுவிசேஷம், ஆதி முதற்கொண்டு சொல்லப்பட்டு வருகிற சுவிசேஷம். எனவே இந்த சுவிசேஷத்திற்கு பெயர் நித்திய சுவிசேஷம். ஹல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துவினால் வருகிற பாவ மன்னிப்பின் சுவிசேஷம் அல்ல. இது தேவனுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற அந்த ஆபேலை கொலை செய்த அந்த கொலைபாதக ஆவியாயிருக்கிற அந்த பிசாசினுடைய எல்லா வல்லமைகளும் உடைத்து போடப்படுகிற அந்த நியாய தீர்ப்பின் நாள் வந்தது. ஹல்லேலூயா. அதுவே இந்த சுவிசேஷமாக இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை தான் வெளிப்படுத்த மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் இதை தான் அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படும், எல்லா ஜனத்திற்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை இருக்கிறதாக நான் புரிந்து கொள்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சுவிசேஷத்தை குறித்து நான் வாசிக்கிறோம். நாம் ஏற்கனவே தெரியும் மத்தேயு 24 அதிகாரம் என்பது அது எதை குறித்து பூமியின் கடைசி நாட்களிலே நடக்கிறவைகளை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவிடத்தில் கேட்ட கேள்விகளுக்கு அங்கே பதில், அந்த பதிலில் அங்கே 24 வசனத்தில் நாம் அங்கே சொல்லப்பட்ட ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இது முடிவு வருவதற்காக அதற்கு முன்பாக எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது, இன்னும் கொஞ்ச நேரம்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற ஒரு சுவிசேஷமாக இந்த சுவிசேஷம் காணப்படுகிறது. அது முதலாவது தூதனுடைய அறிவிப்பு. இரண்டாவது தூதன் 8 வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 8 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகா நகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். இன்னொரு தூதன் பின்னால போயிட்டு அவன் சொல்லுகிறான், பாபிலோன் மகா நகரம் விழுந்தது. பாபிலோன் என்று சொல்லி சொல்லுவது எதை குறிக்கிறது? பாபிலோனை குறித்து இன்னும் வருகிற நாட்களில் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் அநேக காரியங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாபிலோன் என்பது முதல் நேபுகாத்நேச்சார் கட்டின ஒரு ஊர். அந்த பாபிலோன், நான் உண்டாக்கின மகா பெரிய பாபிலோன் என்று சொல்லி அதை குறித்து பெருமையாய் பேசின நாளிலே அவன் அடிக்கப்பட்டான். அவன் அடிக்கப்பட்ட அந்த நாளிலே அவன் மாட்டை போல புல்லை தின்னும்படிக்கு அவனுடைய ரோமமெல்லாம் கழுகின் சிறகுகளைப் போல அவனுடைய ரோமமெல்லாம் வளரும்படிக்கு அவன் மனிதர்களிலிருந்து தள்ளப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த பாபிலோன், அந்த நேபுகாத்நேச்சார் காலத்தில் தங்கம் போல காணப்பட்ட அந்த ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு தரம் தாழ்ந்து, ஆனால் தேவனை எதிர்க்கிறதிலேயோ உயர்ந்து, அவனும் தேவனை எதிர்க்கிறவனாயிருந்தான். ஆனால் அதற்கு பின்பாக வந்த ஒவ்வொருவரும் தேவனை எதிர்ப்பதிலே குடிக்கொண்டே போனார்கள். இந்த அந்திகிறிஸ்து தேவனை தூஷிப்பதில் மிகா உன்னதத்தை அடைந்தான். பிசாசுக்கு ஒப்பாக தேவனை தூஷிக்கிற அந்திகிறிஸ்துவாய் வளர்ந்திருக்கிற இந்த நாட்களிலே அந்த பாபிலோன் தலை, அது அதனுடைய முழு உருவம் இன்றைக்கு உருவாகின அந்த நாளிலே, அப்படிப்பட்ட அந்த நேரத்தில்
ஹலலுயா, அங்கே சொல்லப்படுகிறது, அந்த மகா நகரம் விழுந்தது, விழுந்தது. தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே பூமியெல்லாம் அந்த ராஜ்யம்தான். இப்படிப்பட்ட இன்றைக்கு காணப்படுகிற வேசித்தனமாகிய காணப்படுகிற, எங்க பார்த்தாலும் எந்த வேசித்தனமா இருந்தாலும் அதெல்லாம் சினிமாவில் அழகா காமிக்கலாம், எந்த படங்கள்ல வேணாலும் காமிக்கலாம், அதை யாரும் குறை சொல்ல முடியாது. இதே இது இயேசுவை குறித்து தெருவில் நின்று பேசினால் அது மகா பெரிய பாவம், ஹல்லேலூயா, அது மகா பெரிய தவறு என்று சொல்லி சொல்லத்தக்கதான ஒரு சூழ்நிலை உண்டாகி கொண்டே வருகிறதே. அங்கே நாம் அப்போஸ்தலர் நாட்களிலும் பார்த்தோம், அவர் இயேசுவை அறிவித்தபடியினால அவர்களை சிறைச்சாலையில் போட்டார்கள், அங்கே அவர்கள் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் அன்றைக்கு விபச்சாரமான காரியங்களை ஒருவன் பிரசங்கிக்கிறவனாக இருப்பான், ஆனால் அவனை சிறைச்சாலையில் யாரும் போட மாட்டார்கள். ஏனென்றால் இந்த மனித ஆட்சியின் காலம் இயேசுவுக்கு விரோதமான ஆட்சியாய் காணப்படுகிறது. அவர்கள் இப்படியே வளர்ந்து வளர்ந்து அந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்களாய் வந்த அந்த நாட்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை, அந்த பொல்லாத மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்து விபச்சார மயக்கத்தினாலே நிறைந்தவர்களாய் தேவனை பார்க்கிறதற்கு கூடாதபடிக்கு, தேவனை பின்பற்ற கூடாதபடிக்கு எல்லாருடைய கண்களையும் மறைத்து போட்ட அந்த ராஜ்யத்தினுடைய வல்லமை இன்றைக்கு விழுந்தது, விழுந்தது என்று சொல்லி அவன் அங்கே அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது தூதனுடைய அறிவிப்பு பாபிலோனுக்கு முடிவு. முதல் தூதன் அவன் நித்திய சுவிசேஷம், இந்த நாள் என்னைக்கு வரும், இந்த அந்தி கிறிஸ்துவின் நாள் என்னைக்கு ஒளியும், இந்த பூலோகத்தின் மனித ஆட்சியின் காலம் எப்பொழுது ஒளியும், இந்த மனித ஆட்சிகள் உடைய முடிந்து போய் தேவனுடைய ஆட்சி பூமியில் என்றைக்கு வரும் என்று சொல்லி ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு நித்திய சுவிசேஷம் ஆனால் வந்துடுச்சு. அது மட்டுமல்ல, இரண்டாவது தூதன் சொல்கிறான், பாபிலோன், அந்த பாபிலோன் நீங்க வருது அப்படின்னு சொல்லி சொல்லுகிற பாபிலோன் இன்றைக்கு விழுந்தது என்று சொல்லி அவன் முன்னறிவிக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் இரண்டு அதிகாரங்களுக்கு பின்பாக அந்த பாபிலோன் ராஜ்யம் விழுந்ததை குறித்து நாம் வாசிக்க போகிறோம், எப்படி விழுந்தது என்று சொல்லி. அப்படி அந்த பாபிலோன் நகரம், அந்த எல்லா ஜாதிகளையும் ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த பாபிலோன் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த பிசாசனுடைய வல்லமையின் ராஜ்யங்கள் விழுந்தது. ஹல்லேலூயா. ஒன்பதாவது வசனத்துல நாம் தொடர்ந்து மூன்றாவது தூதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். மூன்றாவது தூதன் சொல்லுகிறான், ஒன்பதாவது வசனத்துல வாசிக்கிறான், அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவருடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். இந்த மூன்றாவது தூதன் நிறைய காரியங்களை சொல்றதை பார்க்கிறோம். ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம், மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு, முதல் தூதன் மிகுந்த சத்தமிட்டு சொன்னான், ஒரு நித்திய சுவிசேஷத்தை சொன்னான். இரண்டாவது தூதன் பாபிலோன் நகரம் விழுந்தது என்று சொல்லி சொன்னான். மூன்றாவது தூதன் அவன் சொல்லுகிறான், அவன் நியாயத்தீர்ப்பு, எப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்பு என்று சொல்லி, யாருக்கு நியாயத்தீர்ப்பு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதிக விளக்கமாய் சொல்லுகிற அந்த தீர்ப்பை நான் படித்து கற்றுக்கொள்வது நன்மையாயிருக்கும். ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களுக்கு பின்பு மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ என்று சொல்லி அவன் வாதிக்கப்படுவான். பத்தாவது வசனத்தில் முடியல வாசிக்கிற, அப்படிப்பட்டவன் வாதிக்கப்படுவான். நாம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கே மிருகத்தின் சொரூபத்தை
அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் வாங்கவோ விற்கவோ கூடாதபடிக்கு ஒரு பெரிய கஷ்டம், பெரிய கஷ்டம். அது தேவனுடைய பிள்ளைகள், தேவனை விசுவாசிக்கிற கூட்டத்தார், தேவனுடைய சபை, அது காட்டுக்குள்ளாக ஓடி ஒளிந்து கொண்டவர்கள் என்று சொல்லி சொல்லுவது மட்டுமல்ல, அவர்கள் எங்கெல்லாம் பார்த்தார்களோ அவர்களை கொன்று போடும்படிக்கு, மிருகத்தை வணங்காதவர்களை கொன்று போடும்படிக்கு அங்கே ஒரு பாலாக்கும் அருவறுப்பாகி அந்த சொரூபம் அங்கே நிறுவப்பட்ட ஒரு நாளிலே அப்படிப்பட்ட காரியம் பூமியிலே ஒரு 3.5 காலங்கள் நடந்து கொண்டிருந்தது. அந்த 3.5 காலங்களில் தான், அதனுடைய முடிவு பகுதியில் தான் இப்படி சொல்லப்படுகிறது, அந்த மிருகத்தையும் மிருகத்தின் சொரூபத்தையும் வணங்கினவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு அவர்கள் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வாதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, வாதிக்கப்படுவார்கள். 9வது வசனத்துல நான் வாசிக்கிறோம் பாருங்கள், மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ அவன், அப்படி நெற்றியில கையில அவருடைய முத்திரையை தரித்து கொண்டவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்தில கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். அப்படி அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க, நாங்கள் எங்களுக்கு இந்த பூமியை ரட்சிப்பதற்கு அல்லது இந்த பூமியை காப்பாத்துறதுக்கே ஒரு அந்திகிறிஸ்து வந்திருக்கிறாரு, அவர் தான் கிறிஸ்து என்று சொல்லி அவரை புகழ்ந்து கொண்டு அவரை வணங்கி கொண்டு இருந்தவர்கள், அந்த மிருகத்துக்கு இருக்கிற அதிகாரத்தினாலே அந்த பூமியிலே அவர்கள் வியாபாரம் பண்ணி அவர்கள் செழித்து கொண்டிருந்தவர்கள், அவர்கள் வியாபாரம் பண்ணி அவர்கள் அந்த முத்திரையை தரித்து கொண்டபடியினால் மிருகத்தை வணங்கினபடியினால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்ட அவர்களுக்கு இன்றைக்கு சொல்லப்படுகிறது, அவர்கள் வாதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, அப்படிப்பட்டவர்கள் வாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் வாதிக்கப்படுவார்கள், பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவார்கள். இவர்கள் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுகிற நாட்கள் இன்னும் கொஞ்ச காலம் தள்ளி இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு அறிவிக்கப்பட்டாச்சு, நீங்க முத்திரையை வாங்கிக்கிட்டீங்கள, நிச்சயமா உங்களுக்கு அந்த வாதை தான், உங்களுக்கு அந்த வாதையிலிருந்து மன்னிப்பு கிடையாது, அந்த வாதையை விட்டு உங்களால ஜெயிக்க முடியாது, அதை விட்டு விலகி வர முடியாது, அது தீர்ப்பு சொல்லப்பட்டது. நீங்கள் முத்திரையை வாங்கி கொண்டபடினாலே நிச்சயமாய் அங்கே முத்திரையை வாங்காட்டா நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு கொன்று போட்ட அநேகர் உண்டு. அவர்களுக்கு இந்த வாதை இல்லை, அது அந்த 3 வருட காலத்தில் அனுபவித்த கஷ்டம் மட்டுமே. ஆனால் இவர்களுக்கோ அக்னியினாலும் கந்தகத்தினாலும் எரிந்து கொண்டிருக்கிற நரக வாதை அவர்களுக்கு உண்டு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னும் கூட அந்த வாதையை குறித்து இன்னும் விளக்கமாய் சொல்லப்படுகிறதை 11, 12, 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். இது வந்து கொஞ்ச நாளைக்குள்ளதில்ல, இது நித்தியமான வாதை, சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதில் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. அது இளைப்பாறுதல் இல்லாத ஒரு அழிவு, இளைப்பாறுதல் அது வந்து கொஞ்ச நாள்ல முடிஞ்சு போகிற ஒரு கஷ்டம் அல்ல, ஒரு வாதை அல்ல. மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளாதவர்களுக்கு கஷ்டம் 3 வருடம். அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டவர்களுக்கு அந்த 3 வருடத்திலும் அவர்கள் பாடுகளை தான் அனுபவித்தார்கள். ஆனால் வருகிற நித்தியத்திலும் அவர்கள் வாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அங்கே ஒரு தீர்ப்பு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது என்று சொல்லி அந்த தூதன் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். அந்த தூதன் இன்னும் கூட ஒரு குறிப்பை அங்கே 12வது வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். நாம் அந்த துன்பத்தின் நாட்களிலே, அந்த உபத்திரவ நாட்களிலே பொறுமையோடு, இந்த உபத்திரவம் கொஞ்ச காலம்,
என்று சொல்லி நாம் பொறுமையா இருப்போமானால் அங்கே அந்த பொறுமை நம் விசுவாசம் உள்ளவர்களை அது காண்பிக்கிறது. இந்த தேவன் நிச்சயமாய் ஜெயிப்பார், இவர்தான் கடைசியில நித்தியமாய் ஆட்சி செய்வார். இந்த பூமியில் மட்டுமல்ல, இந்த பூமியை அழித்து போட்டு புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கி அவர் அங்கே நம்மை கொண்டு போய் வைப்பார் என்று சொல்லி விசுவாசம் உள்ளவர்கள், ஹல்லேலூயா, பரிசுத்தவான்கள், அவர் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொண்டவர்கள், இயேசு சொன்ன கற்பனைகளின்படி நடந்தவர்கள், தேவனுடைய கற்பனைகளை கேட்டு அதன்படி செய்தவர்கள், இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை காத்து கொண்டவர்கள், ஹல்லேலூயா, எத்தனையோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் ஹல்லேலூயா, அப்படி இருந்த அந்த பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட கடினமான நாட்களிலும் தேவனை பற்றி கொள்கிற அந்த பொறுமை விளங்கும் என்று கூறுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் 13வது அதிகாரத்திலும் அதே போல ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அங்கே 13வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். அந்த அந்திகிறிஸ்து 13வது அதிகாரத்தில் அந்திகிறிஸ்து தன்னுடைய வல்லமையோடு கூட பரிசுத்தவான்களோடு கூட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அவன் போராடி கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே, ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட நேரத்தில் விசுவாசத்தையும் பொறுமையையும் காத்து கொள்கிறவர்கள் அவர்களுக்கு இந்த நன்மை விளங்கும், ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் அங்கே கற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நீதியான பகுதியையும் 14வது அதிகாரத்தில் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.